அமைதி அமைதி எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து பொதுவாக வீட்டில் கொண்டாடுறது ஒரு ஒரு வழக்கம் பொங்கல் ஆனால் இன்னைக்கு வந்து புளியபுரம் இந்த இடத்துல வந்து பஜன் கோயில் தெருவில் என்னை அழைச்சிது எனக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க மத்தியில் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா என்னை பார்த்து என்னை ஆசீர்வதிச்சு அத்தனை அம்மாக்கள் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்க மனசார என்னை வாழ்த்தினது எனக்கு தெரியுது இது செயற்கைத்தனமாக இல்லாமல் உண்மையிலேயே மனசார என்னை வாழ்த்துருக்காங்க எத்தனை பேர் வாழ்த்துருக்காங்கன்னு தெரியல அது வந்து இந்த நீண்ட நாள் மனசே நிற்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அதான் வந்த உடனே இந்த இடத்துக்கு நான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க மறுபடியும் நான் ஏதோ இந்த இந்த இடத்த பயன்படுத்திட்டு அரசியலாக ஏதோ பேச நினைக்காதீங்க இந்த இடத்துக்கு மறுபடியும் தண்ணி வரல ஒரு வாரமானு கேட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு மணி நேரத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணிவிடுவோம் ஏன்னா அதுதான் கடமை சும்மா வந்துட்டு போனோம் கோவில் கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அவங்க போகும்போது அவங்களா இங்கே வசிக்கிற அத்தனை பேர் வந்து கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை இந்த வாரம் ஒரு வாரமாக தண்ணி வரலன்ட்டு ஸோ அதுக்காக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் அது அது நான் நான் செய்ய வேண்டிய என் கடமை ஏன்னா அந்த கோயிலில் போய் 100 வருஷம் இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் கொண்ட கோலாகலமாக நடத்துவோம் ஏன்னா 100 வருஷம் கோயில்னால் சத்தியமாக இந்த இந்த தெருவே வந்து கட்டி காப்பாற்றுற சாமி இங்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக எனக்கு எனக்கு வந்து மனசு நிறைஞ்ச நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுங்கள் முக்கியமாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இங்கிட்டு இருக்கிற ஒரு கோச் வந்து பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பசங்கள் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பாக வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது ஒலிம்பிக்ஸில் வந்து ஈடுபடணுன்றது என்னோட ஆசை இல்லை எங்களோட எல்லாரோட ஆசை ஸோ எல்லா வகையிலையும் நீங்களும் மீடியா மக்கள் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த என்னை ஆசீர்வதித்துக்கும் ரொம்ப நன்றி சார் வழக்கமாக வந்து நீங்கள் பொங்கல் விழா வந்து உங்களுடைய வீடுகள்லையும் கோவில்லையும் கொண்டாடுறது வழக்கம் திடீர்னு வந்து பொதுமக்களோட கலந்து கொண்டாடணும் அப்படின்ற இல்லை திடீரெல்லாம் இல்லை இது எப்போ காலகாலமாக இருக்குது இப்போ பண்ணிகிட்ருக்கோம் பட் இது இது ஒரு நல்ல விஷயமாக தோணுச்சு ஏன் மிஸ் பண்ணணும்னு தோணுச்சு அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல எந்த வகையிலையும் தப்பு கிடையாது அதான் சொல்கிறேன்னே செயற்கைத்தனமாக வந்து வாழ்த்துறது நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ மக்களை வந்து நம்ம வாழ்க்கை பூரா சந்திச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப மனசார வாழ்த்துற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது வந்து நிறைய பேர் கிடைக்காது அது எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் நான் வந்து கொண்டு போகிறேன் என் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க அந்த அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க போகிறாங்க இப்போ அந்த அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அவங்க சொந்த ஊரில் அவங்களோட மக்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க 19ஆம் தேதி காமராஜ் அரங்கத்தில் கேப்டன் அண்ணன் அஞ்சலி செலுத்துறதா இப்போ நடிகர் சங்கம் சார்பாக அவங்க முடிவு பண்ணியிருக்கோம் சாயந்தரம் 5 மணியிலேருந்து ஸோ நடிகர் சங்க உறுப்பினர்களும் எல்லாரும் கேப்டன் ஐயான்னு சொல்லும்போது கேப்டன் அண்ணன் சொல்லும்போது வெறும் நடிகர் சங்கம் இல்லை இந்த சமுதாயம் சமுதாயத்தில் அத்தனை பேரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் எங்களால் நாங்கள் வந்து இப்போது நடிகர் சங்கம் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் எல்லோரும் அழைப்பு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க இது வந்து அவருக்கு ஒரு மனிதனாக அவருக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு விஷயம் ஒரு நடிகர் சங்கத்தில் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை நடிகர் சங்க உறுப்பினராக அவரோட ரசிகராக அவரோட தொண்டராக எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதராக அதுக்கப்புறம் தான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் வந்து என்னோடய கடமையாக நான் வந்து அந்த எல்லோரும் சார்பாக கார்த்தி பூச்சிமுருகன் சார் நாசு சார் தலைவர் கருணாசு எல்லோரும் செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களோட கடமை என்னென்னா எல்லாருக்கும் வந்து வர ஒரு அழைப்பு கொடுத்து எல்லோரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு தான் இல்லை இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நான் அதுக்கு அது அதுக்கு அதுதான் நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் மனசில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் இப்போது பொது என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன் அரசியல்ன்றது பொது பணி நீ எது பண்ணாலும் அது அரசியல் தான் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த தெருவில் நான் ஒரு அரசியல்வாதி நீ நினச்சா கூட தப்பு இல்லை ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க முகத்தில் சிரிப்பு பார்க்கணும் அவங்க அவங்க அடிப்படை வசதி தண்ணின்றது இல்லைன்றது சொல்கிறது சாதாரண ஒரு 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 விஷயத்தை
தெரியாது. நான் கேட்டுட்டு நான் போய் நான் தண்ணி குடிச்சேன்னா என் வீட்டில் எனக்கு எனக்கு நான் இறங்காது, தொண்டையில் இறங்காது. அதனால தான் நான் சொல்கிறேன் அரசியல்ன்றது. குறிப்பாக இன்னொரு விஷயம், ஒரே சொல்கிறேன், குறிப்பாக இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி என்ன பேசினாலுமே சரி அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து கடுமையான விமர்சனங்கள் ட்ரால்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு உங்களுடைய சோஷியல் நீங்களாகட்டும் உங்களுடைய ரசிகர்களாகட்டும் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அது இல்லை, அதான் சொல்கிறேனே, இந்த காலகட்டத்தில் நல்லது செய்கிறது ரொம்ப வந்து கடினம், கெட்டது பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் வந்து அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் மனிதராக இங்கிட்ட நின்று என்ன கேள்வி கேட்குறீங்க, சோஷியல் மீடியாவில் யார் நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஈடுபடுறதில்லை, அவங்களோட விமர்சனங்களும் என்னை வந்து ரொம்ப பாதிக்கவும் படுறதில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மனசார பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்காக வந்து யார் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், அவங்களோட கருத்து அது வந்து எந்த வகையிலும் எங்களை பாதிக்காது. என்ன இல்லை, எங்களை சார்ந்த எங்கள் அறக்கட்டளை சார்பாக எந்த வகையிலும் பாதிக்காது. மேற்கொண்டு நல்லது தான் பண்ணுறதுக்கு நீங்கள் தூண்டுறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுதாங்க ஒரே ஒரு விஷயம், முதல்ல வந்து இது வந்து நான் தனிப்பட்ட ரீதியாக வந்து நான் முடிவெடுக்க முடியாது. இது வந்து பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம்.